அதுக்கான வேலைகள் தொடர்பு இன்னும் அதன் சரியான அடைய வேண்டிய அந்த கட்டணத்தை நம்ம அடைய படையில இப்ப கூடுதலா இப்ப இதுக்குள்ள வேலை செய்யறாக்கள் வந்து இப்ப பிரான்ஸ் அது மையமா தளமா கொண்டு இருக்கிறதால பிரான்ஸ்ல இருக்கிற கூடுதலான கலைஞர்கள் அதுக்குள்ள இயங்குறாங்க. இப்ப இப்ப சுபாசனையா இருந்தாலும் லெனின் அண்ணையா இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாருமே வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு செய்யக்கூடிய ஆக்களாகத்தான் இருப்பார்கள். அதை நோக்கி ஒரு பொதுவாக கடந்த காலம் எங்களுடைய இந்த மூன்று தசாப்த நாலு தசாப்த கால தொடர்ச்சியல் வந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற அல்லது இலங்கையிலே இருக்கின்ற பல்வேறு இவ்வாறான இளைஞர்களால் உருவாக்கப்படுகிற தோற்றுவிக்கப்படுகிற இந்த கலை சார்ந்த அமைப்புகள் அல்லது சமூக நலன் நோக்கிய அமைப்புகள் வந்து ஏதோ ஒரு அரசியல் பின்னணிகளை கொண்டு இருப்பதனால் அது சமூகத்தினுடைய எல்லா மட்டங்களிலும் செல்ல முடியாத ஒரு ஒரு சூழல் ஒன்று காணப்படுகிறது. என்றால் அதுக்கு சார்பானவர்கள் இருப்பார்கள், எதிரானவர்கள் இருப்பார்கள். எனவே அதாவது இவ்வாறு நீங்கள் உருவாக்குகின்ற இந்த 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 திரைப்படம் அதாவது குறுந்திரைப்படம் ஆவணப்படங்கள் பல்வேறு எங்களுடைய சமூக பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற புலம்பெயர் நாட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய இலங்கையிலே நடக்கின்ற ஒடுக்குமுறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவும் சரி வெளிக்கொண்டு வருகின்ற இந்த கலை கலைக்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பது அல்லது அரசியலை கொண்டு வருவது என்பது அல்லது ஒரு அமைப்பினுடைய ஆதிக்கம் இருப்பது என்பது தேவையானதா அல்லது அது தவறானதா அல்லது அது பற்றி உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது கருத்து? பொதுவா என்ன கேக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, லிஃப்ட் வந்து எந்த விதமான அடையாளத்துக்குள்ளயும் அகப்பட விரும்பாத ஒரு அமைப்பா தான் வளர்த்தெடுக்க விரும்புறோம் எல்லாருமே. ஏன்னு சொன்னா அதுல வந்து இப்ப ஆனா லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பல்வேறு அப்படித்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு தானே. அதுல அது உள்ள அது அப்படி இருக்க வந்து நாங்க ஒரு முனைப்பா வந்து ஒரு ஒரு புது விஷயம்னு சொல்லி ஒன்று வரைகளை வந்து எல்லாருமே வந்து சில விட்டு குறிப்புகளோட உள்ளுக்கு வர வேண்டிட்டுதான் இருக்குது. அதுல எல்லாருமே வருவார்கள் சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருக்கீங்கள வந்து லிஃப்ட் வந்து இப்ப ஏதாவது ஒரு அமைப்பு சார்பா இல்லைன்னு ஏதாவது ஒரு 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 அமைப்பின் கொள்கையில முன்னெடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. லிஃப்ட் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை வளர்த்தெடுக்கிற மாதிரி எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு அப்படி திரைப்படம் வந்து தேவைன்றத வந்து எல்லாரும் நாங்க உணர்றோம். அப்படியான ஒரு திரைப்படத்தை நாங்க தயாரிக்கிறதுக்கு தொடர்ச்சியா தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலாம் என்றதுக்கான ஒரு கேள்வி இந்த வடிவம் தான் லிஃப்டா உருவாக்கி இருக்குது. அப்ப வந்து அவர்களுக்கு வந்து நாங்க விரும்பின ஆக்களை உள்ளுக்கு வாங்க விரும்பாத ஆக்கள் எங்களுக்கு பிடிக்காத ஆக்கள்னு சொல்லி எல்லாம் இல்லை. இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அமைப்பா தான் இப்ப கொஞ்சம் வேலை செய்யறாங்க. அது இன்னும் பரவி பரவி இன்னும் எல்லா கலைஞர்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா உருவாகணும். அப்படியான பிரணவன் ஒரு லிப்ட் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னோக்கிய நடவடிக்கை என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் கலைஞர்களுக்குரிய உரிய பிரச்சனைகள் தொழில்துறையாக கொண்டு செல்வது என்ற மாதிரி இந்த சிந்தனையிலிருந்து உருவாகியிருக்கிற இந்த அமைப்பு வந்து மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு ஊடகங்கள் வந்து தங்களுடைய ஆவண முயற்சிகளையும் ஆதரவையும் தர வேண்டும் என்று நாங்கள். நிச்சயமாக அது பிரணவன் உங்களுக்கும் தெரியும். அதாவது நீங்கள் அனுப்புகின்ற எல்லா விடயங்களுமே எங்களுடைய ஊடகங்களிலே முக்கியமான இடத்தை பெறுகின்றது. நன்றி. நிச்சயமாக அந்த ஆதரவு உங்களுக்கு போகும் இருக்கும். நீங்கள் எங்களாலான உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செய்ய தயாராயிருக்கிறோம். நீங்களும் இந்த 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 விடயத்திலே சலித்து போகாமல் பல்வேறு இடர்கள் பல்வேறு சிக்கல்கள் வரலாம், ஆனால் இதிலே சலித்து போகாமல் தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் அது ஒரு சினிமாவை ஒரு ஒரு ஏனையவற்றிலிருந்து வித்தியாசப்படுத்தி எங்களுக்கென்ற ஒரு களத்தை அமைத்து அதன் ஊடாக முன்னோக்கி செல்வதற்கான முயற்சிகளிலே உங்களுடைய லிப்ட் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய ஊடகங்கள் சார்பிலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். நன்றி. ஆமா ஆமா பிரணவன் கொஞ்சம் பிரணவன் நன்றி வணக்கம்.